லே லூயா ஆதி அகமதின் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை எல் ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன் அடுத்த வசனம் தேவன் தாம் சிருஷ்டித்த உண்டு பண்ணின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்தபடினாலே தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் இந்த ஓய்வு நாளை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் இது ஒரு ஓய்வு நாள் இன்றைக்கி நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம் இது ஒரு ஓய்வு நாள் நாம் இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம்னா எது ஓய்வு நாள் அப்படின்னு பார்க்க போகிறது இல்லை ஏன்னா ஒரு விதமான உபதேசக்காரங்க இருக்கிறாங்க ஏழாம் நாள் காரர்கள்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க வீடுகளுக்கெல்லாம் வருவாங்க வந்து சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்தா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நான் அதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்பலை ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு கள்ள உபதேசம் இதுக்கு நிறைய விளக்கங்கள் பைபிளில் இருக்குது ஏன்னு சொன்னால் ஆதாமியிலிருந்து நல்ல கவனிங்க ஆதாமியிலிருந்து மோசே காலம் வரைக்கும் பைபிளில் ஒரு பரிசுத்தவான்கள் கூட ஓய்வு நாளை ஆசாரிக்கவில்லை ஆதாமா இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்த ஆபேலாக இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்ததான ஒவ்வொரு பர்சுத்தவான்கள் நோவாவாக இருக்கட்டும் ஏனோக்காக இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்த ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு பனிரெண்டு இஸ்ரவேல் கோத்திர தலைவர்கள் இவங்க யாருமே ஆசாரிக்கலை ஓய்வு நாள் ஆசாரித்தது யாருனா வனாந்திரத்தில் மோசே ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த பின்பு அது கட்டளையாக கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமான கட்டளை அது முழுக்க முழுக்க இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தனி ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு இந்த ஓய்வு நாள் கட்டளை எப்பொழுது நிறுத்தப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதோடு கூட நிறுத்தப்பட்டு விட்டது அதற்கு பிறகு அப்போசலர்கள் ஓய்வு நாளை ஆசாரிக்கவில்லை அப்போசலர்கள் பல ஊர்களுக்கு போனாங்க எல்லா ஓய்வு நாளையாக ஆசாரித்தாங்கன்னு இல்லை பவுல் மாத்திரம் ஒரு ஓய்வு நாளில் போய் ஜப ஆலயத்தில் பிரசங்கித்தார்னு இருக்கும் காரணம் அன்னைக்கு ஜனங்க கூடி வருவாங்க இஸ் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அவங்களுக்காக மற்றபடி புறஜாதியாருக்கு போகும்போது ஓய்வு நாளை பற்றி இல்லை ஓய்வு நாள் கட்டளையாக புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்படவில்லை நியாய தீர்ப்பிலும் அது ஓய்வு நாளாக இல்லை அதனால் யாராவது வந்து சனிக்கிழமை வந்து ஆராதிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் பேசாதீங்க நான் அதுக்கு தான் எப்பவும் சொல்லுவேன் உங்கள் சபையை சாராத வேறு எந்த ஆட்கள் பைபிளை தூக்கிட்டு வந்தாலும் வீட்டில் ஏற்றாதீங்க காரணம் வருகிறவர்கள் நல்ல உபதேசக்காரர்களா கள்ள உபதேசக்காரர்களான்னு உங்களுக்கு தெரியாது ஆரம்பத்தில் தான் பேசுவாங்க போக போக அவங்க கள்ள உபதேசத்தை உங்களுக்குள்ளே விதைச்சி உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்திடுவாங்க ஆகவே தான் நான் சொல்கிறது எல்லா சபைக்கும் சொல்கிறது உங்களுக்கு ஒரு சபை உங்களுக்கு ஒரு ஊழியன் அவருக்கு நீங்கள் உத்தரவாதி அவர் உங்களுக்கு போதும் அந்த சபை உங்களுக்கு போதும் அங்கே கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு கீழ்ப்படி அது போதும் ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் செய்தி பார்க்க போகிறோம்னா ஏன் ஓய்வு நாள்னு பார்க்க போகிறோம் கத்தர் ஓய்வு நாளை ஏன் ஏற்படுத்தினார் இந்த ஓய்வுனால கத்தர் ஏற்படுத்துனதுக்கு பல நோக்கம் இருக்கு ஏன் கத்தர் ஓய்வு நாளை ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம அதில் இருந்தால் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அந்த ஒரு வசனத்துக்குள்ளாக இருந்து தான் பார்க்க போகிறோம் மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன் ஓய்ந்திருந்தபடியினாலே அதற்கு ஓய்வு நாள்னு பேர் நல்லா கவனிங்க தேவன் ஓய்ந்திருந்தபடினாலே அதுக்கு ஓய்வு நாள் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஏன் ஓய்வு நாளை ஏற்படுத்தினாருங்கிறதா தான் இன்னைக்கு செய்தி நீங்கள்லாம் ஏன் இந்த ஓய்வு நாளில் வந்திருக்கிறீங்க ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறவங்க எத்தனை பேருக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஏன் சர்ச்சுக்கு வந்திருக்குறோன்னு ஒரு காரணம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது ஒரு சிலர் ஏசு சுகமளித்தார் அதனால் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் நாங்கள்லாம் கிறிஸ்டின் அதனால் வந்திருக்கிறோம் இப்படி பல பேர் பல காரணம் இருக்குது ஆனால் வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டவர்களே கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் ஏன் இந்த ரட்சிக்கப்பட்டவங்கள கத்தர் சபையில் சேர்த்து இந்த ஓய்வு நாளுக்குள்ளே வச்சுருக்கிறாரு அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதலாவது இதுக்கு ஏன் ஓய்வு நாள்னு பேர்னா கர்த்தர் ஓய்ந்திருந்தார் ஆகவே அதற்கு என்ன பேரு ஓய்வு நாள் பேர் சரி இந்த ஓய்வு நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்ன அர்த்தம் கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்ன ஆண்டவர் ஆறு நாளில் எல்லா சிறுப்புகளையும் உண்டாக்கினார் எல்லாத்தையும் படைச்சார் படைச்சு முடிச்சிட்டு எல்லாத்தையும் ஏழாம் நாளில் கர்த்தர் என்ன ஆயிட்டார் ஓய்வு எடுக்க போயிட்டார் எப்படி ஓய்வு எடுத்திருப்பாரு இப்ப நம்ம ஓய்வு என்ன நாம் நிறைய வேலை பார்த்துட்டு டயர்டாகி போய் என்ன செய்வோம் ஓய்வெடுப்போம் இப்போது சில நேரத்தில் பார்த்துருப்பீங்க இப்போ நாளைக்கு காலையில் பிள்ளையை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புவீங்க அந்த அம்மாமார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் எழுந்திருச்சு பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த ஸ்கூலில் அப்படி வேனில் ஏறி போன பிறகு அந்த அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ஒரு காஃபியோ டீயோ குடிப்பாங்க ஏன்னா அடுத்த வேலை அவங்க தொடங்கணும் அடுத்து அவங்க பாத்திரம் வளர்க்கணும் துணி துவைக்கணும் வீட்டில் சமைக்கணும் இப்படி பல வேலைகள் இருக்குது நடுவில் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன ரெஸ்ட் எடுப்பாங்க இது எதுக்காக எடுக்கிறோன்னா நாம் வேலை செஞ்சு டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிறோம் சில நேரத்தில் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுப்பான் என்னன்னா வரைக்கும் நீங்க வேலை செஞ்சிட்டிங்க இனிமேல் என்ன செய்யுங்க ரெஸ்ட் எடுங்க இப்போ கர்த்தர் ஓய்ந்து இருந்தார்னா என்ன அர்த்தம் கர்த்தர் டயர்டாயிட்டாரு அதனால ரெஸ்ட் எடுத்தார்னு அர்த்தமா ஆறு நாள் வேலை பார்த்து கர்த்தர் டயர்ட் ஆகிட்டாரு முதல் நாள் வெளிச்சம் ரெண்டாவது நாள் ஆகாய் விரிவு மூணாவது நாள் மரம் செடி கொடி நாலாவது நாள் சூரியன் சந்திரன் அஞ்சாவது நாள் மீன்கள் பறவைகள் ஆறாவது நாளில் ஊரும் பிராணிகள் மிருகங்கள் மனுஷனெல்லாம் செஞ்சுட்டு கத்திரிப்போ என்ன ஆகிட்டார் டயர்டாயிட்டார் டயர்டாகி போய் பரலோகத்தில் கால் நீட்டி படுத்து கேரு பீன்களை கூப்பிட்டு ஒருத்தர் ரெண்டு பக்கம் கால் அனுப்புங்க சேரா பீன்கள் நீங்கள் கால் கையமுக்குங்க ரெண்டு பேர் பாட்டு பாடுங்க நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் இன்னைக்கு நான் ஏந்திரிக்க போகிறதில்ல ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படியா ஆண்டர் அப்படி செஞ்சாரா அதல்ல கர்த்தர் ஓய்ந்து ஓய்ந்திருந்தார்னா என்ன அர்த்தம் கர்த்தர் ஆறு நாளிலே தான் செய்ய வேண்டிய தீர்மானித்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்தார் அவர் என்ன தீர்மானித்தாரோ அந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டார் இனி அவருக்கு செய்வதற்கு ஏழாம் நாளில் கத்தர் ஓய்ந்திருந்தார் ஆறு நாளில் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து முடித்தார் இனி செய்வதற்கு வேலை இல்லை ஆகவே கத்தர் ஓய்ந்திருந்தார் இப்போ நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போது ஓனர் சொல்லிட்டு போறார் நான் அஞ்சு மணிக்கு வருவேன் அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிருங்கன்னு சொல்கிறார் நாம் ரெண்டு மணிக்கே முடிச்சிட்டோம் இப்போ அஞ்சு மணி வரைக்கும் என்ன செய்வோம் ஓய்ந்திருப்போம் இப்போ எப்படி டயர்டாகி ஓய்வு எடுக்கிறோமா இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிந்து விட்டது ஆகவே நாம என்ன செய்யறோம் ஓய்ந்திருக்கிறோம் அப்போ ஓய்வு நாள் என்றால் என்ன கர்த்தர் தாம் தீர்மானித்த வேலைகளை செய்து முடித்தார் அதை செய்து முடித்து விட்டார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர் ஓய்வெடுத்தார் ஆகவே அதற்கு பேர் என்னது ஓய்வு நாள் அப்போ இன்றைக்கி திருச்சபைக்குள்ளே உங்களை நீ கொண்டாந்துருக்கிறார் நீங்கள் நான் உள்ளே வந்திருக்கிறோம் இங்கே கொண்டு வரப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அத்தனை பேருக்கும் கத்தர் ஒரு வேலை வைத்திருக்கிறார் இங்கே உள்ளே வந்திருக்கிற நம்ம யாருமே சும்மா வரல உங்கள் அத்தனை பேருக்கும் கத்தர் ஒரு வேலை வச்சுருக்கிறார் ஆமாங்க நாங்களாம் வெளியே வேலை பார்க்குறோம் அந்த வேலை இல்லை அது உங்கள் குடும்பத்துக்கு கத்தர் கொடுத்த வேலை அதை நீங்கள் சம்பாதிக்கணும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் அது கத்தர் ஆசீர்வச்சிருக்கிறார் ஆனால் உள்ளே வந்த உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வேலை உண்டு உங்களை ஏன் ரச்சித்து திருச்சபைக்குள்ளே கொள்ள வச்சாரு உங்களை ரட்சித்த உடனே பரலோத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாமே இல்லை உங்களை ரட்சித்து கத்திரியே பரல இங்கே திருச்சபைக்குள்ள கொள்ள வச்சிருக்கிறாருன்னா நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு வேலை இருக்கிறது அந்த வேலையை நாம் செய்து முடித்து விட்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதற்கு பேர் தான் ஓய்வு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் எடுக்கிறோம் பாருங்க அதற்கு தான் ஓய்வு கவனிங்க இப்போ பவுல் ரெண்டு புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ரெண்டு அதிகாரிமத்தியின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வாசிங்க நாலு ரெண்டு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடி போராட்டத்தை போராடி இல்ல ஏழாவது நல்ல போராட்டம் வாசிங்க நல்ல போராட்டத்தை போராடினேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் நல்ல கவனிங்க ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் இது முதல் என்ன அர்த்தம் இது வரைக்கும் நான் வேலை பார்த்தேன் என் வேலையை நான் முடிச்சிட்டேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க் இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் வச்சிருக்கிறார் உங்க அத்தனை பேருக்கும் கத்தர் ஒரு வேலை வச்சிருக்கிறார்

அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள கத்தர் உண்டாக்கின எல்லாத்துக்கும் வேலை இருந்தது அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள எதுவுமே சும்மான்னு கிடையாது நல்லா கவனிச்சிங்கன்னா மோசே கிட்ட ஒவ்வொன்றும் வாங்க சொல்லுவார் மோசே திரைச்சீலைக்கு அந்த இந்திர நீளத்தில் நீ வாங்கு இந்த மாதிரி நூல் வாங்குங்கிறார் வாங்கும் போது ஒரு நாலு மீட்டர் துணி எக்ஸ்ட்ரா வாங்கிக்க மோசே ஏன் ஆண்டவரே நீங்கள் இங்கேயும் அங்கேயும் தூக்கிட்டு போகிறீங்கப்பா ஒருவேளை இந்த திரைச்சீலை கிழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்தில் போய் துணிக்கு எங்கே போவீங்க ஒரு நாலு மீட்டர் வாங்கி வச்சுக்க அதே மாதிரி அந்த சாம்பல் அல்ற கரண்டி இருக்கு ஆமாண்டவரே அதை ரெண்டாக செஞ்சுக்க ஏன் ஏன் ஆண்டவரே ஒன்று அள்ளும் போது உடஞ்சிட்டா என்னப்பா பண்ணுவ இன்னொன்று இருக்கட்டுமே இல்லை கர்த்தர் எதையுமே சும்மா செய்ய சொல்லலை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க எக்ஸ்ட்ராவே கிடையாது ஆசாரிப்பு கூட நம்ம நம்மளாம் வீடு கட்டும் போது சர்ச்சு கட்டுறோம் இந்த சர்ச்சு கட்டும் போது எலக்ட்ரிஷியன் சொல்லுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் ஒரு ரெண்டு ரெண்டு காயில் ஒயர் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க சார் எதுக்குங்க லாஸ்ட் மினிட்ல தேவைப்படும் சார் அர்ஜென்ட்டுக்கு பெயிண்ட் வாங்கும்போது சொல்லுவார் பெயிண்டர் சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெயிண்ட் வாங்கிங்க எதுக்கு சார் அப்போ லாஸ்ட் மினிட்ல தேவைப்படும் சார் இந்த எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது மனுஷ வாழ்க்கையில் உண்டு தேவ வாழ்க்கையில் கிடையவே கிடையாது ஆசாரிப்பு கூடாரத்தில் கத்தர் எதெல்லாம் செய்ய சொன்னாரோ அத்தனைக்கும் வேலை உண்டு அதே மாதிரி இப்போ இதுதான் ஆசாரிப்பு கூடாரம் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற கனமான பாத்திரங்கள் தான் நீங்களும் நானும் அப்போ நம்ம அத்தனை பேருக்கும் கத்தர் ஒரு வேலை வச்சிருக்கிறார் அந்த வேலையை செய்வதற்கு தான் கத்தர் உள்ளே கொண்டாந்துருக்கிறார் அந்த வேலை என்னான்னு முதல்ல கத்தர்கிட்ட கேட்டோமா இத்தனை வருஷம் வரும் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரும் என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இந்த திருச்சபையில் ஏன் என்னை வச்சிருக்கிறீங்க இந்த என்ன வேலை செய்யணும் எனக்குன்னு என்ன வச்சுருக்கிறீங்க உலக வேலைக்கை வேற இங்கே நான் என்ன வேலை எனக்கு வச்சிருக்கிறீங்க நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே ஏதாவது கேட்டிருக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அந்த வேலையை கேட்டு அதை செய்து முடிக்கிறீங்க பார்த்தீங்களா அதற்கு பிறகு எடுப்பதுக்கு பேர் தான் ஓய்வு நாள் நீங்கள் வேலையை செஞ்சுட்டு எடுக்கணும் அதான் ஓய்வு நாள் இன்றைக்கி நம்ம வேலையே செய்யலை இப்போ நம்ம ஓய்வு நாள்னா என்ன நினைக்கிறோம் ஆறு நாள் வெளியே வேலை செய்கிறேன் ஒரு நாள் இது ரெஸ்ட்டு இல்லை வெளியே வேலை செய்கிறதுக்கு வெளியவே ரெஸ்ட் உள்ளே இருக்கிற வேலையை செஞ்சுட்டு எடுத்தால் அது ஓய்வு நாள் இங்கே உங்களுக்கு ஆண்டவர் என்ன வேலை வச்சுருக்கிறார் இப்போ யோசித்து பாருங்கள் இந்த சபைக்குள்ளே எவ்வளோ ஊழியங்கள் இருக்குது எத்தனையோ வகையான ஊழியங்கள் இருக்கும் ஒரு சபைன்னா அந்த ஊழியங்களில் எதுலையாவது பங்கு பெறுறீங்களா ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் பங்கு பெறும் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டம் கன்வென்ஷன் நடத்தினாலும் அவங்க தான் வந்து வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு ஜபானாலும் அவங்க தான் வருவாங்க பாஸ்டருக்கு ஒரு உதவினாலும் அவங்க தான் வருவாங்க ஆனால் நிறைய பேர் சபையில் இருக்கிறோம் அதில் பத்தில் ஒரு பங்கு தான் வரும் மிச்சம் ஒம்பது பங்கு வராது யாருமே வரமாட்டாங்க அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க என்னைக்காவது பாஸ்டர் வந்து கேட்டுருக்குறீங்களா பாஸ்டர் ஒரு கன்வென்ஷன் நடக்குது நாங்கள் என்ன உதவி பண்ணட்டோம் நாங்கள் வந்து இந்த உதவி பண்ணிட்டா அந்த உதவி இல்லை எதுவுமே இல்லை ஆண்டவர் நாங்கள் செபிக்கிட்டான் பாஸ்டர் இல்லை இந்த போஸ்டர்லாம் இருக்குது கொண்டு போய் கொடுக்கட்டான் நாலு பேருக்கு சொல்லட்டுமா இல்லை நாங்கள் ஒரு உபவாசம் மட்டும் ஜோமாட்டோமா இல்லை தேவைகள் இருக்குது நாங்கள் சந்திக்கிறோம் ஏதோ ஒன்று என்னைக்காவது எதுலேயாவது ஈடுபட்டிருக்கிறீங்களா கவனிச்சு சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களை எதை கொண்டு ஆசீர்வதி பார்த்துறிமா நீங்க என்ன தேவனுடைய வீட்டில் வேலை செய்யறீங்களோ அதை கொண்டுதான் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம தேவனுடைய வீட்டுக்குள்ள வேலை செய்யறத பத்தி நினைக்கிறதே கிடையாது கத்தர் ஏன் கொண்டு வந்தார்னே தெரியாது ஒரு சிலர்லாம் சபைக்கு வர்றதை எப்படி சொல்றாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது நான் பாட்டுன்னு போவேன் என் வேலை உண்டு நானும் இருப்பேன் அது என்ன சுபாவம் சிலர் சொல்லுவாங்க நான் கடை ஆரம்ப ப்ரேயர் ஆரம்பித்த பிறகு உள்ளே போவேன் முடிக்கிற ப்ரேயரில் வீட்டுக்கு வந்துடுவேன் நான் யாருக்கிட்டையும் எதுவும் வச்சுக்க மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டு இதே மாதிரி உங்கள் கணவர் வீட்டில் சொன்னால் எப்படி இருக்கும் என் வீட்டுக்கு போகிறது என் மனைவிக்கு தெரியவே தெரியாது அவள் தூங்கின பிறகு போவேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வந்துடுவேன் அப்போ அத்தனை பேர் என்ன கேட்பான் நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போகிற ஒரு குடும்பம்னா ஆவிக்குரிய குடும்பம்னா சபையில் நடக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் பங்கு பெறணும் பங்கு பெறதை விட ரெண்டாவது உங்களை ஏன் கர்த்தர் வச்சிருக்கிறார்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அந்த வேலையை கர்த்தர்கிட்ட கேட்கணும் அந்த வேலையை கேட்டு செய்து முடிக்கணும் அதை செய்து முடிக்கும் போது ஒரு ஓய்வு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அதற்கு பேர் தான் ஓய்வு நாள் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லிவிட்டு அந்த சுவிசேஷம் சொன்னதோடு வந்து உட்காந்து முழங்கால் போட்டு பாருங்கள் உங்களை அறியாத ஒரு தேவ சந்தோஷம் உங்களை மூடும் அதுவும் அந்த ஆத்மா இயேசுவை ஏத்துக்கிச்சு வச்சுக்கோங்க உங்களை அறியாமலேயே மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று உங்கள் இருதயத்தில் வரும் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அது மிகப்பெரிய சந்தோஷம் அப்படி நீங்க ஒரு ஆத்மாவை சபைக்கு கூட்டிட்டு வந்துட்டு அன்னைக்கு அந்த ஆத்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலோ அல்லது நீங்கள் கூட்டிட்டு வந்தாலோ அன்னைக்கு ஆராதனையில் உட்கார்ந்து பாருங்க உங்களை அறியாமலேயே ஒரு சந்தோஷம் வரும் இந்த மாதிரி சந்தோஷத்தெல்லாம் எப்ப நீங்க அனுபவிப்பீங்க சபைக்கு சில இருந்தமோ வர தினமோ போற தினமோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அதை நான் சொல்லுவேன் பாரம்பரிய சபையாருக்கு ஒரு சடங்காச்சாரம்னா சபையாருக்கு ஒரு சடங்காச்சாரம் சபைக்கு வரது போறது வந்து ஒரு சடங்காச்சாரம் ஆயிடுச்சு ஏதோ வரணும் ரெண்டு பாட்டு பாடணும் அந்நிய பாஷை பேசணும் போயிடணும் முந்தையெல்லாம் ஆவிக்குரிய சபைனா ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு அப்படி சரியாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அர்த்தம் சிலர்லாம் இருக்கிறாங்க சபையில் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா வேலை செய்வாங்க எப்போ செய்வாங்கன்னா பாஸ்டர் பார்க்க வேலை செய்வாங்க பாஸ்டர் பார்த்தா வேலை செய்வாங்க இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு குரூப் இருக்குது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னைஷன் கிடைக்கணும் பாஸ்டர் பாராட்டணும் பாருங்கள் அந்த பிரதர் எவ்வளோ அழகாக வேலை பார்க்குறாரு அந்த சிஸ்டர் பாருங்கள் எவ்வளோ வேலை செய்கிறாங்க இல்லைங்க பாஸ்டர் பார்த்தாலும் பார்க்கா விட்டாலும் நாம் சபையில் ஊழிய செய்யணும் பாருங்க மோசே மலைக்கு மேலே போயிடுறாரு ஆனால் யோசுவா என்ற வாலிபனும் மலைக்கு கீழேயே உட்காந்துருப்பான் மோசே ஆசாரிப்பு கூடறது பாளையத்துக்கு போயிடுவார் ஆனால் யோசுவா என்ற வாலிபனும் ஆசாரிப்பு கூடறதுலேயே தங்கி இருந்தான் யாரும் யோசுவாவை கவனிக்கல யோசுவா என்ன பண்றான்னு யாருக்குமே தெரியாது மோசே மலைக்கு மேலே போவார் அவன் பாண்டி உட்காந்துருப்பான் மோசேக்கு அப்புறம் யார் வரணும் நியாயமா ஆரோன் அல்லது ஆரோனுடைய சந்ததியார் யாரோ ஒருத்தர் வரணும் ஏன்னா மோசே லேவி கோத்திரம் ஆரோனும் லேவி கோத்திரம் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் லேவி கோத்திரத்தில் இருந்து யாராவது ஒருத்தனை தான் கத்தர் செலக்ட் பண்ணணும் ஆனால் நடந்தது என்ன ஆரோனும் வரல அவன் சந்ததியும் வரல கர்த்தர் யாரை செலக்ட் பண்ணாரு யோசோவை செலக்ட் பண்ணுறாரு காரணம் என்ன இவங்க எல்லாரும் பாளையத்தில் ஆரோனின் சந்ததியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கர்த்தரோ பாளையத்துக்கு வெளியே வேலை செய்து கொண்டிருக்கிறதான யோசுவாவை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீ சபையில் பாய் போடுறது பெருக்கிறது நீ எடுத்து வைக்கிறது யாருக்கும் தெரியுதோ தெரியலையோ அதை பற்றி கவலையா படாதீங்க நான் செய்கிற ஊழியத்தை யார் அங்கீகரிப்பா நான் செய்கிறது பாஸ்டுக்கு தெரியாது நான் பாட்டு டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் யார் நினைப்பா நீ யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நீ சபையில செய்கிற ஒவ்வொரு வேலையையும் பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் உன்னை ஒரு நாள் எடுத்து கத்தர் பயன்படுத்துவார் எங்கள் சபையில் நாங்களெலாம் ஊழியத்துக்கு வரவே இல்லை அப்போ தான் ரசிக்கப்பட்டோம் ரச்சிக்கப்பட்ட உடனே எங்கள் வீடு எங்கள் சபையிலேருந்து ஒரு எட்டு கிலோ அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தள்ளி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டரை மணிக்கு ஆராதனை அப்போல்லாம் சைக்கிள் தான் நானும் என் ஃப்ரெண்டும் சைக்கிளை முயற்சிகிட்டு வருவோம் எதுக்கு தெரியுமா ஏழரை எட்டு மணிக்கே வந்து பாய் போடுவோம் சபையில் நாங்கள் வரத்துக்குள்ளே யாராவது பாயை போட்டுருவாங்க ரொம்ப வருத்தமாயிரும் ஐயோ இன்னைக்கு பாயை அவங்க போட்டுட்டாங்களே நம்ம போடலையே முடிஞ்ச உடனே பாயை எடுத்து வைப்போம் ஏன்னா அவங்க தான் போட்டாங்க நம்ம எடுத்தாவது வைப்போம் ஏதோ ஒரு வேலை சபையில் அது இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க சபையில் வேலைனா என்ன உடனே மைக் பிடிச்சி பேசுகிறது இல்லைங்க அதுவும் வேறு வேலை அதே நேரத்தில் நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு எந்த வேலை கையிட்டு செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் சபைக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது இந்த வேலைக்காக தான் கர்த்தர் நம்மளை சபைக்குள்ளேயே வச்சிருக்கிறார் நம்மளை வேற எதுக்கும் ஆண்டவர் வைக்கல நாம இங்க என்ன செய்யறோமோ இத பேஸ் பண்ணித்தான் வருங்காலத்தில் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவதில் இருக்கு எவ்வளவு உண்மையா செய்யறோன்னு அப்ப ஓய்வு நாள் என்பது என்ன கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்து விட்டு ஓய்ந்திருப்பது இப்ப நமக்கு பாதி பேருக்கு என்ன வேலைன்னே தெரியாது எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு என்ன வேலை இருக்குது சபையில இன்னைக்கு உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு என்ன வேலை வச்சிருக்கிறீங்க எதுக்காக இந்த சபைக்கு எனக்கு கொண்டு வந்தீங்க அதை என்ன தெரியப்படுத்துங்கன்னு சொல்லுங்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் சபையில் ஒரு வேலை வச்சிருக்கிறார் ஒவ்வொருத்தரும் கத்தர் பயன்படுத்துவார் நான் சொல்லுவேன் நாம் அத்தனை பேரும் அந்த தரிசனத்தோடு கத்தருக்கென்று வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் இங்கிருந்து தான் எழுப்புதல் ஆரம்பிக்கும் அதுதான் நம்ம தான் கத்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமா மாறிடுவோம் அதுக்கு தான் கத்தர் சபைக்குள்ளேயே கொண்டாந்துருக்கிறார் நம்மள அல்ல முதலாவது ஓய்வு நாள் என்பது கர்த்தர் சொல்லுகிற வேலையை செய்து முடித்து விட்டு எடுப்பது அதுதான் ஓய்வு நாள் ரெண்டாவது ஓய்வு நாள் என்பது என்ன வாசிங்க அதே ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஆதி அகமதின் புஸ்தகம் வாசிங்க தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் கவனிங்க மற்ற ஆறு நாளுக்கும் இந்த ஏழாவது நாளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆறு நாளையும் நல்லா கவுனிங்க ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் வாசிங்க ஆதியாம ஒன்று இருபத்தி மூணு வாசிங்க சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய ஐந்தாம் நாள் ஆயிற்று அதே ஒன்றாம் அதிகார கடைசி வசனம் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தால் அது மிகவும் நன்றாக இருந்தது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய ஆறாம் நாள் ஆயிற்று அப்போ நல்லா கவனிங்க ஆறு நாளுக்கும் ஒரு வார்த்தை ஆவியானவர் கொடுத்துக்கிட்டே வர்றார் கவனிச்சிங்களா சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி ரெண்டாம் நாள் ஆயிற்று சாயங்காலம் விடியற்காலம் ஆகி ஆறாம் நாள் ஆயிற்றுன்னு இருக்கு ஆனால் ஏழாம் நாளுக்கு மட்டும் சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி ஏழாம் நாள் ஆயிற்றுன்னு இருக்காது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்ற ஆறு நாளுக்கும் சாயங்காலம் விடியற்காலம் ஆகின்னு இருக்கும் ஏழாம் நாளுக்கு மட்டும் சாயங்காலமும் விடியற் காலம் இருக்காது அதோடைய அர்த்தம் என்ன நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் நாளில் அப்போ சாயங்காலம் விடியற்காலம் வரலையானா வந்துச்சு ஏன் ஆவியானோர் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க உலக வேலை பார்க்கிற ஆறு நாளுக்கும் ஒரு முடிவு உண்டு தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு முடிவே கிடையாதுன்னு அர்த்தம் லே தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு முடிவே கிடையாது எப்படிங்க முடிவே கிடையாது எப்போ நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு இந்த திருச்சபைக்குள்ளே காலை வச்சுட்டீங்களோ அன்னையிலிருந்து டெய்லி கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கணும் எப்போ வரைக்கும் ஆராதிக்கணும் வருகை முந்துமோ ஜீவன் மரணம் முந்துமோ ஏதோ ஒன்று அது வரைக்கும் நீங்கள் தேவனை ஆராதிக்கணும் அப்படி மரணம் முந்துச்சுன்னா அப்படியே போய் பரதேசியில் கத்தரை ஆராதிக்கணும் வருக முந்துச்சுன்னா அப்படியே போய் பரலோகத்தில் கத்தரை ஆராதிக்கணும் அதுக்கப்புறம் நித்திய நித்தியமாக ஆராய்ச்சிக்கிட்டே இருக்க போகிறோம் ஒன்ஸ் ஆராதிக்கிறதுக்கு நீங்கள் இந்த பூமிக்கு இந்த திருச்சபைக்குள்ள காலை வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஆத்மாவுக்கு ஆராதிப்பதுக்கு இழைப்பாறுதலே கிடையாது அதை ஆராதித்து கொண்டே தான் இருக்கணும் அதுக்கு முடிவே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு முடிவு இல்லைன்னா என்ன ஒன்ஸ் நம்ம தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த ஆராதனை நிறுத்தக்கூடாதுன்னு அர்த்தம் எப்போ முடிவு வரும் தெரியுமா நீ எப்போ பின்மாற்றம் அடைகிறியோ எப்போ தேவனை ஆராதிப்பதை நிறுத்துவோம் நம்ம பின்மாற்றம் போது தேவனை ஆராதிப்பதை நிறுத்துவோம் தேவனை ஆராதிக்கிற நாளுக்கு முடிவே இல்லை இப்போ யோசித்து பாருங்க நீங்கள் இந்த திருச்சபைக்கு எப்படி வந்தீங்க இப்போது இன்னைக்கு வரும்போது ஓய்வு நாளுக்கு வரும்போது எப்படி வந்தோம் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறோம் அப்படி தானே என்ன முடிவோடு வந்திருக்குறோம் பத்து மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும் கரெக்டாக பன்னெண்டரை ஒரு மணிக்கு முடியும் இதுதான் நம்மளுடைய எண்ணம் ஒன்றரை மணிக்கு முடியும் நிறைய பேர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வருவாங்க பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் ஒரு மணிக்கு முடியுன்ற ஒரு கணக்கோடு வந்திருப்பாங்க ஒரு வேளை அன்றைக்கி முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேளை பிரசங்க யார் கொஞ்சம் இழுத்துட்டார் என்ன மாதிரி ஆள் வந்துட்டான் கொஞ்சம் இழுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே விசுவாசி என்ன செய்ய தெரியுமா அப்படியே டைம் பார்க்கும் இப்படி பார்க்கும் மணி ஒன்றாச்சு இன்னும் முடிக்கலையே அப்புறமா கூட்டம் முடிஞ்ச பிறகு பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க பாஸ்டர் ஆராதனைனா ஒரு ஒழுங்கு இருக்குது பாஸ்டர் ஒரு ஒழுங்கு முறை இருக்குது நாம் ஒரு நேரத்துக்கு ஆரம்பிக்கணும் கரெக்ட் டயத்துக்கு முடிக்கணும் அதுதான் ஒழுங்கும்பா சர்வீஸ் டைமிங்ஸுன்னு போட்டிருப்பான் பல சர்ச்சில் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு தான் நேரம் இருக்குது முடிக்கிறதுக்கு நேரமே கிடையாது முடிக்கிற நேரம் எங்கள் கையில் இல்லை அது ஆவியானவர் கையில் இருக்குது நாம் அவர்கிட்ட கேட்க முடியாது இப்போ முடிங்கன்னு இப்போ நாங்கள் உங்கள் வசதிக்காக தான் இப்படி டைமிங் மாற்றிருக்கிறோம் மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு மாற்றிருக்கிறோம் உண்மையை சொல்லணுன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆராதனைன்னா காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கும் சாயங்காலம் மூணு மணி நாலு மணிக்கு தான் முடியும் இன்றைக்கும் நீங்கள் நாகர்கோவில் பக்கம் போயிட்டீங்க கன்னியாகுமரி சைடு தாண்டி அந்த பக்கம் நாகர்கோவில் தாண்டி நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒன்பது மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் தான் ஆராதனை ஆராய்ச்சிகிட்டே தான் இருப்பாங்க சில ஊழியங்களுக்காக அரேபியா தேசத்துக்கு போறேன் போன போது ரொம்ப ஆச்சரியப்பட்ட மணிக்கு ஆராதனை ஒன்பதரை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் ஆரம்பிச்சு ஒரு செய்தி அதுக்கப்புறம் ஒரு துதி அப்புறம் ஒரு சின்ன செய்தி கடைசியா தான் முடியுது ஜனங்கள் உட்காந்து கேக்குறாங்க அங்கேயும் ஆனால் நாம் ஒரு முடிவு டைம் பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படியே அதுவும் சிலர் உத்தமர்களெலாம் இருக்கிறாங்க எப்படி தெரியுமா வரும்போதே சிக்கன் கடையில் சிக்கன் சொல்லிட்டு வந்துடுவாங்க மீன் கடையில் மீனை சொல்லிட்டு வந்துடுவாங்க வரும்போதே என்ன சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா ஒரு மணிக்கு ஆராதனை முடிஞ்சிடும் நாங்கள் போகிற வழியில் வாங்கிக்கிறோம் போட்டு வச்சிருங்கான்ட்டு வருவோம் இப்போ நாம் இங்கே வந்து ஆராதனை கொஞ்சம் இழுத்துட்டே போதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இவங்க மனசில் என்ன ஓடும் தெரியுமா ஐயோ மணி ஆயிடுச்சே இவங்க முடிக்கலையே சிக்கன் கடைக்கார சிக்கன் எடுத்து கொடுத்துருவாரே என்ன பண்றதுன்னு இப்போ இவனுக்கு செய்தி ஓடாது இப்போ எது ஓடுது சிக்கன் ஓடுது அப்புறம் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க என்ன ஜவம் பண்ணுவாங்க தெரியுமா கத்தாவே பேசுறந்தால் வாய்க்கு காவல் வையும் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் சபைக்கு வரும்போது ஒரு முடிவோட தான் வரான் இத்தனை மணிக்கு முடியும் அதான் நான் சொல்லுவேன் இத்தனை மணிக்கு முடிக்கணும்னு நீங்க எங்களை சொல்லவே கூடாது ஏன் சொல்லக்கூடாது நான் எப்பவும் சொல்லுவேன் இத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு தெரியுமா இப்ப நாங்க ஒரு மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா பத்து மணிக்கு நாங்க ஆரம்பிக்கிறோம் பத்துக்கு ஆரம்பிக்கும் போது ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு சபைக்குள்ள நுழையிறவங்க தான் எங்களை ஒரு மணிக்கு முடிங்கன்னு கேட்க முடியும் நம்ம வராதே பத்து 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 பத்தே காலு பத்தரை ஒரு சிலர்லாம் பதினொன்று சிலர்லாம் செய்தி ஆரம்பித்த பிறகு வருவான் அதில் வேற வீட்டில் சொல்லிக்கிட்டே வருவான் பா துதி பகுதி தான் போயிட்டுருக்கோம் பாஸ்டர் இன்னும் செய்தி ஆரம்பிச்சிருக்க மாட்டாருன்னு சொல்லிகிட்டே வருவான் நீங்கள்லாம் எங்களை முடிக்க சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது இத்தனை மணிக்கு முடிங்கல்ல எங்களை கேட்க முடியாது சரி நீங்கள் எங்களை கேட்குறீங்க பரவாயில்ல ஒரு மணிக்கு முடிங்க ஆராதனை முதல் ஆராதனை இத்தனை மணிக்கு முடிங்க ரெண்டாவது ஆராதனை இத்தனை மணிக்கு முடிங்கன்னு சொல்கிறீங்க பரவாயில்ல இதே மாதிரி ஏசுனா அதில் கேட்டுருவீங்களா கேட்க முடியுமா அவர் காலையில் ஆரம்பிச்சா சாயங்காலம் தான் முடிப்பாரு அதுவும் சாயங்காலம் முடிச்சார்னா தோத்துறோம் இல்லைன்னா மூணு நாள் கழிச்சு முடிப்பாரு அவர்கிட்ட போய் நாங்கள் பிள்ளைக்குட்டியோட வந்திருக்கிறோம் உங்களுக்கு பொறுப்பு இருக்கா நீங்கள் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அதுவும் வனாந்தரத்தில் நாங்கள் ஊருக்கு கிளம்பி போக வேண்டாமா சீக்கிரம் மீட்டிங்கை முடிங்கன்னு சொன்னால் எடுத்து என்னத்தனமா சொல்லுவார் அடுத்த ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே பாரு நாங்கள் என்றைக்காது அப்படி உங்களை சொல்லியிருக்கிறோமா சொல்லுங்க நாங்கள் என்றைக்காது அப்படி சொல்லியிருக்கோமா நாங்கள் உங்களை அதான் நான் எப்பவும் சொல்லுவேன் இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க நாங்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப சாஃப்ட்டு எங்களையே நீங்கள் கடினங்கிறீங்க ரொம்ப கடினமாக பேசுகிறாருங்கிறீங்க எங்களுக்கு பதிலாக எங்கள் யோவான் ஸ்டானகன் இருந்தால் எப்படி பேசுவார் எப்படி பேசுவார் யோவான் ஸ்டானகனாக இருந்தால் நீங்கள் உள்ளே வரும்போதே எப்படி கூப்பிடுவாரு வாங்க விரியன் பாம்பு குட்டி கலாம்பர் என்ன கையில் ஒரு கருங்குட்டி இருக்குது சின்ன பாம்பான்னு கேட்பாரு யோசனானதான் அப்படி தான் கேட்பாரு ஏசு சரி அவன் அப்படி பேசுறான்னு யோ ஏசுனாதரை ஏற்றி விடுங்க அவர் கேட்பாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே பார் நாங்கள் ஏதோ சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்ன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கவனிச்சு கொள்ளுங்க ஆராதனைக்கு வரும்போது ஒரு முடிவோடு வரக்கூடாது ஒரு அது அது எதை குறிக்குது தெரியுமா ஐயோ ஒரு மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா நீ ஆராதனையை விரும்பாமல் வரீங்கன்னு அர்த்தம் சங்கீதக்காரன் சொல்கிறான் வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தேன் சர்ச்சுக்கு போ அவருக்கு இத்தனைக்கு சர்ச்சு கிடையாது வெறும் ஆசாரிப்பு கூட இருந்தான் ஆசாரிப்பு கூட இருக்கு போகிறதுக்கு அவனுக்கு அவ்வளோ இஷ்டம் அவன் ஆசரிப்பு கூட ஓடுறான் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா வாருங்கள் ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது நான் மிகுந்த மது மகிழ்ச்சியாகிருந்தேன் சிலருக்குலாம் சர்ச்சை விட்டு ஓடுறதுன்னா அவ்வளோ இஷ்டம் அதுவும் முடியும் போது பார்த்தீங்கன்னா பாதி பேர் இருக்க மாட்டேங்கிறான் என் ஆத்மாவே கத்தரை சோத்தரேன்னு அவர் சொல்லும் போது கடைசியாக பார்த்தா பாதி பேர் இருக்க மாட்டேங்கிறான் என்ன ஆகிறான் அதான் நான் சொல்லுவேன் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்களா யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க நல்லா கை தூக்குங்க பார்ப்போம் சரி மிச்சம் எல்லாருமே ப்ரைவேட்டு தான் சரி ஓகே ரைட் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த போது கடைசியாக ஸ்கூல் முடியும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க ஞாபகம் இருக்குதா என்ன பாட்டு பாடுவாங்க ஜனகன மனகதின்னு பாடுவாங்க அது முடியும் போது மூணு ஜெயஹே சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு இருக்கா அந்த மூணு ஜெயஹேக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா எல்லாம் நாம் எல்லாருமே ஸ்டூடெண்ட்டாக இருந்து வந்தவங்க தானே

பாஸ்டர் என் ஆத்மாவே கத்தரை சோத்ரீன்னு பைபிள் தான் தூக்கி வச்சுக்கிறது கையில என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்ரீன்னு பிள்ளைகளை கூப்பிட்றது வாங்க வாங்க ரெடியா போலாம் 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 ரெடி கடைசியா என் ஆத்மாவே கத்தரை சோத்திரேன்னு பாஸ்டர் கண்ணை திறந்தா கைவிடப்பட்டவரா தனியா நிக்கிறாரு பாதி பேர் போயிடுறான் அப்படி வேகமா போய் இப்ப என்ன பண்ண போறீங்க வீட்டில் சொல்லுங்க அவ்வளோ வேகமா இப்ப நீங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க போய் நீங்க சமைக்க போறீங்க அவர் உட்காந்து டிவி பார்க்க போறாரு அவ்வளோதான் நடக்கும் ஏன் அதை ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போனா என்ன சபை முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் நின்று போனா என்ன தோனிங்க இந்த பாரம்பரிய சபையார் இருக்கிறாங்க அந்த சபையார்லாம் பாருங்க முடித்த உடனே வாசலில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்பாங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் விசாரிப்பாங்க அதுக்கப்புறம் தான் போவாங்க இந்துக்கள் பாருங்க கோயிலுக்கு போவாங்க போயிட்டு கோயில் முடித்த உடனே அர்ச்சனை பண்ணி முடித்த உடனே அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காருவாங்க அவங்களுடைய சம்பிரதாயப்படி கோயிலுக்கு போயிட்டு உடனே கிளம்ப கூடாது அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போகணும் இஸ்லாமியர்கள் பாருங்க தொழுக முடிச்ச உடனே ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிப்பாங்க கட்டி பிடிச்சிட்டு தான் வெளியே வருவாங்க ஆனால் நம்ம சர்ச்சில் மட்டும் பாருங்க முடிச்ச உடனே அடிச்சு பிறந்து ஓடுறது யாரு யாரை பற்றி கவலையே கிடையாது ஓடுறது சபையில் யார் இருக்கிறா என்ன இருக்கிறா எதாவது உங்களுக்கு தெரியுமா சபையில் சக விசுவாசி பேர் ஏதாவது தெரியுமா யாரையாவது ஒருத்தரை ஒருத்தர் தெரியுமா இப்போ திடீர்னு உங்களை எழுப்பி இவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க இவங்க இவங்க என்ன மண்டையில குத்திகிட்டே நிற்கும் தெரியாது ஏன் தெரியாது சபைக்கு வர்றது போறது அவ்வளவுதான் சபையை பத்தி ஒன்னும் தெரியாது சில நேரத்துல சபையில உடம்பு சரியில்ல நம்ம ஜெம் பண்ணுவோம் பாருங்களேன் எல்லாரும் ஜெம் பண்ணுங்கன்னு நம்ம ஜெம் பண்ணுவோம் நீங்க அப்படி ஜெபம் பண்ணீங்களே மறுநாள் யாராவது அந்த ஜெபிச்ச ஆளுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்கிறீங்களா நேற்று உங்களுக்காக ஜோம் பண்ணோம் உடம்பு சரியில்லைன்னு பாஸ்டர் சொன்னார் இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு யாராவது யாரையாவது கேட்டிருக்கிறீங்களா இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்கவே மாட்டிங்க இன்னும் பாதி பேர் ஜபம் பண்ணும் போது பண்ண மாட்டீங்க பாஸ்டர் எல்லாம் ஜோம் பண்ணலாம் மாதிரி இது கண்ணை முடிட்டு வேற எதையோ யோசிச்சுட்டு நிற்கும் ஒரு சக விசுவாசி நோய்வாய்ப்பட்டு படுத்துருக்குறான் அவனுக்கு ஜோம் பண்ணணும்னு பாஸ்டர் சொல்கிறாங்க சரி ஜோபம் பண்றீங்க முடிச்ச பிறகு என்னைக்காவது மறுநாள் ஒரு போன் பண்ணி விசாரிச்சீங்களா ஆனா அதுவே உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா நீங்க என்ன சொல்றீங்க சர்ச்சில் இருந்து யாருமே வந்து விசாரிக்கல சபையில ஐக்கியமே இல்ல அப்புறம் என்ன சபை நீ யாரையாவது விசாரிக்கணும் நீங்க யாரையாவது விசாரிச்சாதான உங்களை யாராவது விசாரிப்பா நீங்க யாரையும் விசாரிக்க மாட்டீங்க யாரோடையும் பேச மாட்டீங்க யாரையும் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்க ஆனால் உங்களை மட்டும் விசாரிக்கணும் எப்படி நடக்கும் யோசித்து பாருங்க நல்லா கவனிங்க சபை என்பது ஒரு குடும்பம் ஒரு ஐக்கியம் இங்க நிறைய புது ஆத்மா வருது என்னைக்காவது அந்த புது ஆத்மாவ்ட்ட பேசியிருக்கிறீங்களா விசுவாசி கரெக்டாக வாலண்டியர் ஒரு பத்து பேர் இருப்பாங்க இவங்க தான் பேசுவாங்க நீங்கள் யாராவது பேசியிருக்கிறீங்களா புது விசுவாசிக்கிட்ட நீங்க யாராவது புது ஆள் பக்கத்தில் உட்காருவீங்களா முதல்ல உட்கார மாட்டாங்க இவங்க யார் பக்கத்தில் உட்காடுறாங்களோ அவங்க பக்கத்துலேயே தான் உட்காருவாங்க எப்பவும் அதுவும் அந்த ஆள் வராட்டி பைபிளில் இடம் போட்டு வச்சுருப்பாங்க பக்கத்தில் யாராவது புதுசாக ஒருத்தர் வந்து இந்த உக்காரலாமான்னு கேட்டா ஆள் வருது ஆராதனை ஆரம்பித்து அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆள் வரல பைபிளில் இடம் போட்டு வச்சிருக்கிறது ஏன் ஒரு புது ஆள் பக்கத்தில் உட்கார்ந்து செய்தி கேட்டால் தான் என்ன ஏன் நீங்கள் பரவது போக மாட்டீங்களா அப்படி கேட்டா சரி புதுசாக ஒரு ஆத்மா வருது என்னைக்காவது விசாரிச்சிருக்கிறீங்களா நீங்க வர்றீங்க வரீங்க தான் ஃபர்ஸ்ட் வரீங்களா வாங்க உங்களுக்காக பாஸ்வேர்டு கூப்பிட்டு போய் ஜோம் பண்றோம் என்னைக்காவது கூப்பிட்டு போய் ஜோ பண்ணிருக்கீங்களா விசாரிக்கவே மாட்டீங்க கவுனிங்க இந்த சபைக்கு வரவங்கெல்லாம் எதுக்கு வராங்கன்னா வெறும் காசு பணத்துக்காகலாம் வரல எத்தனையோ பேர் அன்பை தேடி சபைக்கு வரான் ஐக்கியத்தை தேடி வரான் யாருமே விசாரிக்க ஆள் இல்லாம வரான் அப்படிப்பட்டவனை நீங்க நாலு பேர் விசாரிச்சீங்கன்னா அந்த இடத்துல தான் கிறிஸ்துவின் அன்பை அவன் பார்ப்பான் ஓ கிறிஸ்தவங்க இவ்வளோ அன்பானவங்களான்னு பார்ப்பான் இந்த கார் கம்பெனிலாம் இருக்குது கார் விற்கிறவன் டூ வீலர் ஷோரூம்லாம் இருக்கு அந்த ஷோரூமுக்கு போய் பாருங்களேன் அங்கே போன உடனே அவன் வரவேற்கிற விதமே வித்தியாசமாக இருக்கு நம்ம கார் வாங்குறோமோ இல்லையோ டூ வீலர் வாங்குறமோ இல்லையோ நம்ம போன உடனே அவன் அவன் வரவேற்கிற விதம் வாங்க சார் உட்காருங்க அப்படின்ட்டு முதல்ல கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறான் தண்ணி பாட்டில் வைக்கிறான் அடுத்து கேட்குறான் சார் காஃபியா டீயா நம்ம காரு வாங்குவோமா மாட்டோமானே அவனுக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனால் நம்ம முகத்தை பார்த்தா வாங்குற மாதிரியே தெரியாது ஆனால் நமக்கு அவன் போனேன் கேட்குறான் சார் காஃபியா டீயா நாம் கொஞ்சம் கூச்சப்பட்டு வேணாமோ இல்லை சார் குடிங்க காஃபியா டீயா ஒரு காஃபி ரைட் போய் காஃபி வருது அதுக்கு தான் வந்து சார் என்ன பார்க்க வந்தீங்க பாருங்க இந்த மாதிரி வண்டியெலாம் இருக்குங்கிறான் நமக்கு அவன் விசாரிக்கிறதே ரொம்ப அன்பாக இருக்குது வாங்காதவங்க கூட சார் இவனுக்காக வந்து கார் வாங்கணும்னு நினைக்கிறான் இவ்வளோ அன்பா விசாரிச்சிட்டாங்களே நம்ம வாங்காம போனா தப்பா நினைப்பாங்கன்னு யோசிக்கிறோம் அப்போ ஒரு வண்டி விற்கிறவனே அவ்வளவு தூரம் வருகிறவர்களை அன்பாய் நடத்துவானானால் உன்னதமான தேவனுடைய அன்பை காட்ட வேண்டிய நீங்கள் எவ்வளவு அன்பாய் நடக்கணும் வரவங்கிட்ட எப்படி பேசணும் விசுவாசி என்னைக்காவது புது ஆத்மா கிட்ட பேசுறீங்களா முதல்ல அது புது ஆத்மாவான்னு உங்களுக்கு தெரியுமா அதுவே தெரியாது ஒரு அம்மா இன்னொரு அம்மா வழியில் பார்த்து சந்திச்சு உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது பார்த்த முகமாக இருக்குது நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் வீடு எங்கே உங்கள் முகம் பழக்கப்பட்ட முகமாக இருக்குதே அப்படின்னுச்சான் இப்போ தெரியல இருக்க அந்த அம்மா சொன்னாங்களாம் நீங்கள் எங்கள் சர்ச்சைக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் உங்கள் சர்ச்சோடைய பாஸ்டர் மனைவி எங்கள் சர்ச்சைக்கு தான் நீங்கள் ஒரு வருஷமாக வரீங்கன்னுச்சான் ஒரு வருஷமாக சர்ச்சுக்கு வந்திருக்குது அந்த அம்மாவுக்கு யாரும் தெரியல பாஸ்டர் மனைவி யாருன்னு தெரியல அப்போ என்ன சர்ச்சுக்கு இது வந்துட்டு போயிருக்கோம் பாருங்க அவங்களுக்கு தெரியுது இவங்கள ஆனால் இதுக்கு தெரியல அப்போ அந்த அளவுக்கு தான் சபை ஐக்கியம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சபை என்பது முடித்தவனை ஓடுற இடம் இல்லை உக்காந்து ஒரு பத்து நிமிஷம் நின்று ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கணும் நேற்று ஒரு சபையிலேருந்து ஒரு சாட்சி கேட்டேன் நேற்று கேட்டேன் நேற்று நைட்டு இங்கே இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு நைட்டு எட்டரை மணிக்கு ஃபோன் அப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க நான் கேட்டேன் எங்கே இருக்கீங்க சர்ச்சில் இருக்கேன் என்ன சனிக்கிழமை சர்ச்சில் எட்டரை மணி வரைக்கும் இருக்கிறீங்கன்னு அவங்க சொன்னாங்க இல்லை இன்னைக்கு ஒரு காத்திருப்பு ஜபம் நாங்களாம் ஜெபிக்க வந்தோம் சரி எவ்வளோ பேர் வந்தீங்க எல்லாரும் வந்தோன்றாங்க என்னது எல்லாரும் வந்தீங்களா சர்ச்சில் இருக்க எல்லாரும் ஆமாம் என்ன விஷயம்னு இல்லை காத்திருப்பு ஜபம் அன்னைக்கு எல்லாரும் ஒரு ஐக்கியமாக சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி சாப்பாடெல்லாம் செஞ்சு ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்தோம் இப்ப ப்ரேயரை முடிச்சிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறோம் பாருங்க அவங்க சொல்றாங்க மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஐக்கியம் பண்ணா நல்லா இருக்கும்னு முடிவெடுத்து நாங்க செய்யறோம் இதுதான் ஐக்கியம் மாசத்துக்கு ஒரு தடவை எல்லா சபையாரும் வந்து அவங்களால முடிஞ்சதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து சபையில உட்கார்ந்து ஒருத்தர் ஒருத்தர் விசாரிச்சு சாப்பிட்டுட்டு போறாங்களாம் இப்ப இங்கதானே ஐக்கியம் வளரும் ஒரு மனம் வளரும் ஆனா பாதி சபையில எவன் இருக்கிறானே தெரியாது கூப்பிட்டு நிறுத்தி இவர் யாருன்னு கேளுங்க இவர் யாருன்னு திருப்பி நம்மள கேட்பான் ஏ உங்க சபையோட மூப்பருப்பா அப்படியா எங்க சபையில இருக்கிறீங்கன்றான் முதல்ல கவனிச்சு கொள்ளுங்க இந்த ஐக்கியம் இருந்தால்தான் ஒரு மனம் வரும் இந்த ஒரு மனம் வந்தால் தான் எழுப்புதல் வரும் ஏன்னா அவங்க ஒரு மனப்பட்டு கூடி வந்த போது தான் எழுப்புதல் வந்துச்சு அப்ப சபைக்குள்ள முதல்ல தேவை அதான் நான் சொல்லுவேன் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு பேரை எதுக்காக ட்ரை பண்ணாரு மூன்று வருஷம் அவர்களுக்குள்ள ஒரு மனத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாரு முந்து நாள் ராத்திரி கம்யூனியன் கொடுக்குறார் அன்னைக்கு வரைக்கும் ஒரு மனத்தை கொண்டாடுறார் ஒருத்தங்கால ஒருத்த கழுவுங்கிறார் ஐக்கியத்தை கொண்டாந்து ஒரு மனத்தை கொண்டு வந்து அவர் பரமேறி போன ஐம்பது நாற்பது நாளில் அவர்கள் ஒருமனப்பட்டுட்டாங்க அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும்போதுதான் தான் எழுப்புதலை கட்டளையிட்டார் மூன்று வருஷம் வராத எழுப்புதல் அந்த நாற்பது நாளில் வந்தது காரணம் அவர்களுக்குள் வந்த ஒரு மனத்தின் எழுப்புதல் அது அப்ப சபை ஐக்கியப்பட்டு ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் சபையில எழுப்புதலை கட்டளையிடுவதற்கு வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார் என்பது அல்ல அது ஒரு முடிவில்லாதது தேவன் ஆராதிக்கிறதுக்கு முடிவே இருக்கக்கூடாது சந்தோஷமா தேவனை ஆராதிக்கும் மூணாவது வாசிங்க அதே ரெண்டாம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் வசனத்தை வாசிங்க அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் இப்போ தேவனுக்கு அது எத்தனாவது நாள் ஏழாம் நாள் சரி ஆதாமுக்கு அது எத்தனாவது நாள் தேவனுக்கு ஆறு நாள் படைச்சிட்டு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகவே அது ஏழாம் நாள் ஆனா ஆதாமுக்கு அது எத்தனாவது நாள் கத்தர் என்னைக்கு ஆறாம் ஆதாம் படைச்சாரு ஆறாம் நாள் படைத்தார் ஆறாம் நாள்ல மிருகங்கள் ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு கடைசியா தான் மனுஷனை படைத்தார் மனுஷனை படைச்சி முடிச்ச பின்பு சாய்ங்காலம் விடியற்காலம் வந்துருச்சு அப்போ ஆதாம் கண்ணு முழிச்சு பார்த்த முதல் நாள் என்ன நாள் ஆதாமுடைய கண்ணு முழிச்ச முதல் நாள் என்ன நாள் ஓய்வு நாள் அதோட அர்த்தம் என்ன ஏன் ஆதாம கத்தர் ஆறாவது நாள் படைச்சாரு கவுனிங்க இப்போ நம்ம ஒரு வேலை செய்ய போறோம்னு சொன்னால் முதல்ல நமக்கு மேன்பவர் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் முதல் முக்கியம் மனுஷனை ஃபஸ்ட்டு இப்போ சபையில் நம்ம ஒரு பிரியாணி செய்கிறோன்னு முடிவெடுத்தா ஃபஸ்ட்டு யார் செய்கிறா அதான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன வேலை பார்க்குறோன்னு பிரிச்சுப்போம் அதுக்கப்புறம் தான் பொருட்கள்லாம் வாங்குவோம் இவர் பிரியாணி செய்வார் அவர் பூண்டு உரிப்பார் அவர் இஞ்சி அரைப்பார் இவர் தக்காளி வெட்டுவார் அவர் வெங்காயம் வெட்டுவார்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை மேன் பவர் இதான் இம்பார்ட்டன்ட் இப்போ கர்த்தர் ஆறு நாள் வேலை செய்யப் போகிறார் இப்போ முதல் நாள்லேயே ஆதாமை படைச்சிருந்தாருன்னா கர்த்தருக்கு ஒரு துணை இருந்திருக்குமா கூட ரெண்டாவது கர்த்தர் யாருக்காக இதை படைக்கிறாரு எல்லாமே ஆதாமுக்காக தான் படைக்கிறார் இப்போ ஆரம்பத்துலேயே ஆதாமை படைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க முதல் நாள்லேருந்தே அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கலாம் ஆதாம் பாரு இதான் வெளிச்சோம் லைட் ரேஸ் இது மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராவல் செய்யும் இது ஆகாய விரிவு தண்ணி இது மேலது கீழே விழுந்தால் எல்லோரும் ஜனங்கள் செத்து போவாங்க இது மரம் செடி கொடி இது மாமரம் இது தென்னை மரம் இது கொய்யா மரம் நாலாவது நாள் சூரியன் சந்திரன் இதுதான்ப்பா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அமாவாசை வரும் பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பௌர்ணமி வரும் இதை வச்சு தான் நீ நாளை கணக்கிடலாம் அஞ்சாவது நாள் மீன்கள் பறவைகள் இது வந்து விலை மீன் இது கறி மீன் இது வந்து வஞ்சர மீன் இந்த வந்து பறவை ஒவ்வொன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் ஆனால் கத்தர் அவனை ஆறாவது நாள் கடைசியாக படைக்கிறார் அதோடைய நோக்கம் என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க தேவனுக்கு தான் ஏழாவது நாள் ஓய்வு நாள் ஆதாமை பொறுத்த வரைக்கும் அவன் கண்ணு முழிச்ச முதல் நாள் ஓய்வு நாள் தேவனை பொறுத்த வரைக்கும் ஆறு நாள் வேலை செய்து ஒரு நாள் ஓய்ந்திருந்தார் மனுஷனை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் ஓய்ந்திருந்து ஆறு நாள் வேலை செய்யணும் அர்த்தம் என்னன்னா தேவனுக்கு தான் வேலை செஞ்சுட்டு ஓய்வு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நாள் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு நாள் முதல்ல ஓய்வு நாளுக்கு தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் வேலை நாள் தேவனுக்கு வேலை அப்புறம் ஓய்வு நமக்கு ஓய்வு அப்புறம் வேலை அப்படி தான் இருக்கு முதல் நாள் ஆதாம கண்ணை தோற முதல் நாள் ஓய்வு நாள் தான் வச்சுக்கோங்க ஆண்டவரே நான் என்ன வேலை செய்யணும் ஆதாமே இது ஓய்வு நாள் நீ என்னை ஆராதிக்க வேண்டிய நாள் நீ என்னை ஆராதி அதற்கு பிறகு நீ வேலை செய்தால் போதும் அதான் அதோடைய அர்த்தம் அப்ப நம்ம வாழ்க்கையில் எது கொடுக்கணும் ஓய்வு நாளுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வேலை நாளுக்கு கொடுக்கணும் அதான் அதோடைய அர்த்தம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது நிறைய பேர் வரதில்லை கொஞ்சம் பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது அப்படி வந்துட்டு தலையை காட்டிட்டு ஓடிடுவாங்க கேட்டா சொல்லுவாங்க ரொம்ப பிஸிங்க இந்த ஒரு நாள் தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு ஆறு நாள் வேலை உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா இந்த ஒரு நாளுக்காகத்தான் உங்களுக்கு நாள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் வேலை பார்த்ததுனால இந்த ஒரு நாள் ரெஸ்ட் இல்லை இந்த ஒரு நாள் நீங்க தேவனை ஆராதிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு ஆறு நாள் வேலையை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு உண்மை தெரியுமா எத்தனையோ பேருக்கு ஆறு நாள் வேலை கிடையாது வேலை இல்லாமல் அலைகிறான் எத்தனையோ பேர் வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்காம அலைகிறான் வெளிநாட்டெலாம் போனிங்கன்னா வேலையை வாங்கிருவான் சம்பளம் கொடுக்க மாட்டோம் எத்தனையோ பேருக்கு சம்பளம் கிடைக்கிது ஆனால் அது குடும்பத்துக்கு பிறகு பிரயோஜனப்படலை எத்தனையோ பேர் வக்கீல்கிட்டையும் எத்தனையோ பேர் டாக்டர்கிட்டையும் கொடுத்து வியாதியோட அலைகிறான் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வேலையும் கொடுத்து சம்பளம் கொடுத்து அதை சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்குறாரு அந்த தேவனை ஆராதிக்கிற நாள் இந்த நாள் இந்த நாள் முழுக்க முழுக்க தேவனுக்குரிய நாள் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமைய நீங்க எதுக்கெல்லாம் திருடுறீங்க தெரியுமா துண்டு போடுறோம் எது எதுக்கெல்லாம் சில எல்லாம் பாத்தீங்கன்னா முந்தையெல்லாம் அந்த வயசான மக்கள் எல்லாம் இருப்பாங்க எழுவது எண்பது வயசு இருக்கும் அந்த அம்மாக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல குணம் உண்டு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அறுபது எழுபது வயசு அம்மாக்கெல்லாம் என்னென்னா அவங்க குளித்து முடிச்சிட்டு வரும்போது துணியை துவச்சிட்டு கையோடு வந்துடுவாங்க அந்த காலத்து அம்மாக்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் உண்டு குளித்து முடித்த உடனே அவங்க என்ன செய்வாங்க போட்டிருக்கிற துணியை கையோடு துவச்சி கொண்டாந்துருவாங்க இப்போ இருக்கிற அம்மாவுக்கு அப்படி கிடையாது இப்போ இருக்கிற அம்மா ஒரு அழுக்கு கூட வாங்கி ஒன்று வச்சிருக்குது அழுக்கு துணி போடுறதுக்குன்னு ஒரு கூடை அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து வளர்ந்துக்கிட்டே வரும் நாலொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக வளரும் எப்ப வரைக்கும் வளரும் சனிக்கிழமை வரைக்கும் வளரும் அப்படியே முழுசா ஞாயிற்றுக்கிழமை தான் துணி துவைக்கிறதுக்குன்னு நாள் வச்சிருக்கு ஞாயிற்றுக்கிழமை கேட்டு பாருங்க என்ன நாள் மாமியார் கேட்பாங்க ஏமா துணியெல்லாம் துவைக்கலையா ஞாயிற்றுக்கிழமை துவச்சிக்கலாம் தான் ஃப்ரீ அதுவும் என்ன துவைக்க போறீங்க அந்த காலத்துலயாவது துணியை ஊற வச்சு கல்லுல அப்படியே குமுக்கி எல்லாம் போடுவாங்க இப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை வாஷிங் மிஷின் ஒன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா முக்கால் மணி நேரம் கழித்து அதுவே கூப்பிடுது கொய் 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 கொயின்னு சவுண்டு கொடுக்குது வந்து தூக்கி எடுத்து காய வைக்கணும் அதுவும் தான் அதுக்கே இந்த அம்மா எல்லாம் என்ன சொல்லுது இப்போ இருக்க அம்மாலாம் காலையில் எழுந்திரிச்சு துணியெல்லாம் துவைக்க வேண்டி இருக்குது என்னது மிஷினில் தூக்கி போடுறது ஒரு கஷ்டமா அந்த துணியை பார்த்தீங்கன்னா பாதி பேர் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் தான் துவைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பல பேர் வீட்டில் துணி துவைக்கிற நாள் ஒரு மூட்டை துணி இருக்கும் அதில் வேறு அந்த அம்மா சொல்லும் ஒரு மூட்டை துணி துவைக்கணும் ஏன் டெய்லி துவைச்சா நீ ஏன் ஒரு மூட்டை வருது டெய்லி போட்டு வைக்கிறது அப்படியே ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு வச்சுருப்பாங்க முதல்ல ஞாயிற்றுக்கிழமை துணி துவைக்கிற நாள் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது கறி சிக்கன் மட்டன் சாப்பிட்ற நாள் எல்லா வீட்லையும் கேட்டு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை தான் சிக்கன் மட்டன் இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நான் வெஜிடேரியன் நாளாவே மாறிடுச்சு சர்ச்சில் கூட்டம் இருக்கோ இல்லையோ கறி கடையிலையும் மீன் கடையிலையும் கூட்டம் இருக்கு நம்ம சபைக்கு கூட அவ்வளோ கரெக்டாக வர மாட்டேங்கிறான் மீன் கடைக்கு கறி கடைக்கு காலையிலே போயிடுறான் காலையிலேயே சொல்லிடுறாங்க காலையிலேயே போயிடுங்க இல்லைன்னா அந்த கடையில் தலைக்கறி கிடைக்காது தலைக்கறி வேணும்னா கலங்கத்தால் போகணுமா காலையிலேயே மீன் வாங்கிடுங்க இல்லைன்னா போனால் கிடைக்காது அதெல்லாம் கணக்கு பார்த்து வர தெரியுது ஆராதனைக்கு மட்டும் கரெக்டாக வர தெரியாது நிறைய பேர் அப்படி தான் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து சிக்கன் மட்டன் செய்கிற நாள் மூணாவது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நல்லா தூங்குற நாள் சனிக்கிழமை வந்து படுக்கும்போது கணவர் சொல்லிட்டு படுப்பார் என்ன சொல்லிட்டு படுப்பார் தெரியுமா நாளைக்கு யாரும் என்னை எழுப்பக்கூடாது நிம்மதியாக தூங்க போகிறேன் ஏன் மற்ற ஆறு நாள் நீ தூங்கவே இல்லையா இந்த ஒரு நாள் தான் தூங்க போகிறீங்களா கேட்டால் சொல்லுவாங்க ஆறு நாள் காலங்கத்தால் வேகமாக எழுந்திரிச்சு வேலைக்கு ஓடுறோமா இந்த ஒரு நாள் தான் நிம்மதியாக தூங்கணும் இல்லை 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 அந்த ஆறு நாள் நீ உனக்கு கொடுத்தது இந்த ஒரு நாள் கத்தருக்குரிய நாள் இதை தொடுவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை இது தூங்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு சிக்கன் மட்டன் சாப்பிட்ற நாள்லாம் இல்லை இந்த நாளில் அதெல்லாம் நீங்கள் வேணால் செஞ்சுக்கிங்க ஆனால் இது முழுக்க முழுக்க தேவனுடைய நாள் ஏதாவது சொந்தக்காரன் வந்து சொல்லுவான் எங்கள் வீட்டுக்கெலாம் நீங்கள் வரவே மாட்டீங்க எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் நீங்கள் வரவே மாட்டே உடனே அடுத்த வார்த்தை நம்ம வாயில வேணால் இந்த சண்டே நாங்கள் ஃப்ரீ தான் வரோம் எவன் சொன்னான் சண்டே ஃப்ரீன்னு இந்த சண்டே சண்டேங்கிற நாள் ஃப்ரீன்னு யார் சொன்னது ஆறு நாள் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்கிறீங்களே ஞாயிற்றுக்கிழமை தேவை சமூகத்தில் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உட்காந்துருக்கீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க ரெண்டு மணி நேரம் மிஞ்சி போச்சுனா மூணு மணி நேரம் அவ்வளோ சில நேரத்தில் யாராவது வந்து சொந்தக்காரன் சொல்லுவான் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் நீங்கள் வந்துடணும்பா கல்யாணம் எங்கே வச்சிருக்கீங்க திருநெல்வேலியில் திருநெல்வேலி இல்லையா இப்போ என்ன பண்ணுறது கல்யாணம் எப்போது காலைல பத்து மணிக்கு உடனே யோசிப்பாங்க என்ன செய்யலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு விசுவாசிக்கு இப்போ இருக்க விசுவாசிலாம் அப்படி தான் இருக்கு ரெண்டு ஆப்ஷன் முதல் ஆப்ஷன் விஸ்வாசி கேட்கும் இந்த வாரம் பாஸ்டர் ஊரில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும் அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்டர் இருந்தா சர்ச்சுக்கு போகலாம் இல்லாட்டி என்ன பண்ணலாம் கல்யாணத்துக்கு போயிடலாம் ஏன்னா இந்த விசுவாசி பாஸ்டருக்காக விசுவாசி சில சில விஸ்வாசிலாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா பாஸ்டர் நான் போகாட்டி கேட்பாரு அதுக்காகவாது நான் கண்டிப்பாக போயிடுவேன் பாஸ்டர் கேட்பாருங்கிறதுக்காக சபைக்கு வரக்கூடாது ஆவியானவர் கேட்பாரு அதுக்கு சர்ச்சைக்கு வரணும் பாஸ்டர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ ஆராதனைக்கு இங்கே வரணும் என்ன நடக்குது பாஸ்டருக்காக வர குரூப் ஒன்று ரெண்டாவது ஆப்ஷன் இதான் இருக்கிறதுலே மோசம் என்ன மோசம் வீட்டில் இருக்கிற அம்மா கேட்கும் கல்யாணமும் திருநெல்வேலியில் பத்து மணிக்கு இங்கே ஆராதனை வேற இருக்குது என்ன இருக்குது ஆராதனை வேற இருக்குது என்ன செய்யலாம் ஒரு நல்ல ஐடியா என்ன ஐடியா திருநெல்வேலியிலே ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சிலையும் பாஸ்டர் நல்லா ஆராதிப்பார் நம்ம ஆராதனைக்கு அங்கே போயிட்டு அப்படியே கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடலாம் உடனே வீட்டார் எல்லாரும் நல்ல ஐடியா சூப்பர் ஐடியா அந்த சர்ச்சுக்கு போயிடலாம் அந்த பாஸ்டும் நல்ல பாஸ்டர் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா நான் எப்பவும் கேட்குற சந்தேகம் தான் இப்போ உங்க பையன் ஸ்கூலுக்கு போக லேட் ஆகுதுன்னு சொல்றான் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு லேட்டா போனா டீச்சர் அடிப்பாங்க அப்படின்னு உடனே நீங்க என்னைக்காவது உங்க பையன்கிட்ட சொல்லியிருக்கீங்களா ஏன்பா கவலைப்படுற இன்னைக்கு இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு இதுக்கு போயிடு நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா இல்லைனா உங்கள் கணவர் ஃபோன் பண்ணுறாரு ஆஃபீஸ்லேருந்து ஏம்மா ரொம்ப லேட் ஆகுது வரத்துக்கு ஒரு மணி ஆயிரும் போல எப்படி நைட்டு வரதுன்னு தெரில நொன்னே உங்கள் கணவர்கிட்ட ஏன்பா கவலைப்படுறீங்க இன்றைக்கி வேணால் பக்கத்துலேயே ஒரு வீடு இருந்தால் போயிடுங்க நாளைக்கு இங்கே வாங்கன்னு சொல்லியிருக்கீங்களா உங்கள் பையன் அவன் ஸ்கூலுக்கு கரெக்டாக போயிடணும் உங்கள் கணவர் உங்கள் கரெக்டாக வந்துடணும் சர்ச்சைக்கு மட்டும் எங்கே வேணாலும் போகலான்னு எவன் சொன்னான் அப்படி ஒரு ஆப்ஷன் யார் கொடுத்தது நல்ல கவனிங்க இப்போ நீங்கள் ஒரு வேளை வெளியூருக்கு போயிருக்கீங்க ஏற்ற நேரத்துக்கு திரும்ப முடியல ஞாயிற்றுக்கிழமை அங்கே மாட்டிட்டீங்க சரி அங்கே கண்டிப்பாக ஒரு ஆராதனைக்கு போகணும் அங்கே ஒரு சபைக்கு நீங்கள் போங்க தப்பு கிடையாது நான் மற்ற சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை அதே நேரத்தில் பர்பஸாக வேணும்னே கல்யாணம் காதுகுத்து சொந்தக்காரங்க கூப்பிட்டுருக்குறாங்க போவாட்டி வருத்தப்படுவாங்க ஏன் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் ரொம்ப கோவப்படுவார்ன்ட்டு நீ ஆராதனையை கட்டடிச்சிட்டு நீ கல்யாணத்துக்கு போனீன்னா உனக்குரிய ஆசிர்வாதத்தை நீ இழந்து போகிறாயின்னு அர்த்தம் ஏன் தெரியுமா இந்த இடத்துல உங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருப்பது உங்கள் ஊழியக்காரர் அல்ல உங்களுக்கு ஆகாரத்தை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெரியுமா வார வாரம் உங்களுக்கு செய்தி எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு வார வாரம் இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்குறாங்களே நான் கொடுக்கறதில்ல எல்லாருமே எப்படி இந்த செய்தி உங்களுக்கு வருது தெரியுமா ஏழாவது ஸ்டேஜ்ல தான் உங்க கைக்கு செய்தியே வரும் புதிய வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்க தெளிவா இருக்கும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு தூதனை அனுப்பி வசனம் இருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அந்த வசனம் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை வேண்டியவை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் நல்ல கவனிங்க தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இரண்டாவது யார் கையில வருது தேவன் யார்த்தை கொடுக்கிறாரு ஒப்படைத்ததும் அடுத்து இவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர் யார் மூலமா அனுப்புறாரு தூதன் மூலமா அனுப்புறாரு தூதனை அனுப்பி தம்முடைய ஊழிய காரணாகிய யோவானுக்கு வெளியாவது அப்போ சிலர் வழியாக வருது இந்த உபதேசம் எல்லாம் அப்போ உபதேசம் நாலாவது அப்போ மூலமாக அடுத்து இவன் அடுத்து ரெண்டாம் அதிக அடுத்து ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிங்க எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இப்ப யோவான் யாருக்கு எழுதுறாரு எபேசு சபையின் தூதனுக்கு அஞ்சாவது அதுதான் உங்க சபையின் தூதன் உங்க பாஸ்டர் முதல்ல தேவன் இயேசு கிறிஸ்து அவர் தூதன் நாலாவது அப்போசலன் அஞ்சாவது சபையின் தூதன் இவருக்கு ஆவியானவர் அதே இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க ஆறாவது ஆவியானவர் உங்க இருந்து பேசுறது யாரு ஆவியானவர் ஆவியானவர் யாருக்கு பேசுறாரு உங்களுக்கு பேசுகிறார் சபைக்கு நீங்கள் ஏழாவது ஸ்டேஜ் ஒவ்வொரு வாரமும் செய்தி உங்களுக்கு எப்படி வந்து சேருது தெரியுமா ஏழு ஸ்டேஜாவது இடத்துல வந்து சேருது ஆறு ஸ்டேஜ் கிராஸ் ஆகி ஏழாவது இடம் உங்களுக்கு வருது இவ்வளவு பத்திரமா பிதாவாகிய தேவன் கொடுக்கிற செய்தியை அசட்ட பண்ணிட்டு நீ கல்யாணத்துக்கு போறிய கர்த்தர் எப்படி உன்னை மன்னிப்பார் யோசித்து பாருங்க ஒவ்வொரு வாரமும் செய்தி அதுக்கு தான் ஒரு வாரம் ஓ பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு லீவு போட மாட்டேங்கிறீங்க ஒரு நாள் டியூஷனுக்கு லீவு போட மாட்டேங்கிறீங்க ஒரு நாள் வேலைக்கு லீவு போட மாட்டேங்கிறீங்க கேட்டால் சொல்கிறீங்க ஸ்கூலில் லீவு போட்டால் பாடம் போயிடும் டியூஷனில் லீவு போட்டால் ஃபெயில் ஆகிருவோம் வேலையில் லீவ் போட்டால் சம்பளத்தில் பிடிச்சிடுவாங்க இதுக்கெல்லாம் கரெக்டாக போகிறீங்க ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் லீவு ஏ இங்கே போனா உனக்கு எந்த லீவ் போட்டா எந்த பாதிப்பும் இல்லைன்னு நினைக்கிறீங்க உண்மை தெரியுமா அங்க போடுற லீவு ஒரு நாள் படிக்காவிட்டால் இன்னொரு நாள் சேர்த்து படிக்கலாம் ஒரு நாள் ஃபெயில் ஆனால் இன்னொரு நாள் சேர்த்து இன்னொரு வருஷம் சேர்த்து படிக்கலாம் ஒரு நாள் சம்பளம் போச்சுனா கூட சமாளிச்சுக்கலாம் ஆனா ஒரு நாள் ஆவியானவர் உன்னை விட்டு போயிட்டார்னா மறுநாள் உங்ககிட்ட வர்றது கஷ்டம் அவ்வளவு அசட்ட அவ்வளவு அசட்ட இன்னைக்கு சபை ஏழாவது பிரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் இல்லை இன்னைக்கு சபைக்கு வர்றதுன்னா அவ்வளவு அசதி தேவ ஆவியானவர் உனக்கு காத்திருக்கிறார் வசனத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் நீ ஏழு நாள் ஆறு நாள் உலகத்திலிருந்து சபையிலுக்கு உலகத்துக்குள்ள போறீங்க ஆறு நாள் உங்கள் மேல்பட்ட அழுக்கையும் இனி ஆறு நாள் வர வேண்டிய தேவையான பாதுகாப்பையும் அருளை செய்வது இந்த ஒரு நாள் கொடுக்குற உபதேசம் அதனால தான் பாக்குறோம் பிரதான தூதனா பிரதான ஆசாரியனாகிய யோஷ்வா கரைப்பட்ட வஸ்திரத்தோடு வந்து நிற்கிறான் ஆண்டவர் சொல்றாரு அவ வஸ்திரத்தை மாத்துங்கிறார் அந்த கரைப்பட்ட வஸ்திரத்தை மாத்துகிற இடம் தான் திருச்சபை ஆறு நாள் நீங்கள் உலகத்துக்குள்ள இருந்துட்டு பாவத்தில் உழந்துட்டு வரும்போது உங்களை சுத்திகரிக்கிற நாள் தான் இந்த ஓய்வு நாள் அது மேலே ஒரு அசட்டை போலாமா வேணாமா கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க தெரியுமா இப்ப புதுசா என்ன பண்றாங்க தெரியுமா டிவியில் ஆராதனை தொடங்கியிருக்கிறான் கொஞ்சம் பேர் டிவியில் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை உடனே விசுவாசி என்ன பண்ணுது கொஞ்சம் ஜொரம் அடிக்கிற மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் டிவியிலே ஆராதனை நல்லா இருந்தா வர்றதுக்கு சபை இல்ல நல்லா இல்லாட்டிதான் நீ இங்க வரணும் உன்னை சுகமாக்கிற இடம் வீடு உனக்கு உடம்பு சரியில்லையா இங்கே வரணும் டிவியில் பார்த்தா சுகம் வராது டிவியில் ஆராதனை பார்க்கக்கூடாது இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா டிவியில் ஆராதனை நீ டிவியில் ஆராதனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் ஒரு நாள் வரும் வருக வரும் கர்த்தர் கூட்டிகிட்டு போவார் ஆனால் பரலவுக்கு கூட்டு போக மாட்டார் மத்திய ஆகாயத்தில் நிற்க வச்சிருவார் ஆண்டவரே எல்லாரும் பரலவுக்கு போகிறாங்க நான் போலையே இந்த மாதிரி அங்கே ஒரு டிவி தெரியுது ஆமாம் அதை பாரு ஏன் பரலோகத்தின் ஆராதனையாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உள்ளல்லாம் போக முடியாது நீ வேணா டிவியில ஆராதனையை பரலோகத்தை பாத்துக்க நரகத்துக்கு பாரு ஏன் நீ டிவிலே தான் பரலோகமும் காட்டுவோம் உங்களுக்கு டிவியில சாப்பாடு வச்சா பசி தீந்துருமா டிவியில சாப்பாடை பார்த்தா பசி தீந்துருமா தீராதில்ல அதே மாதிரி உன் ஆத்மாவுக்கு தேவையானதும் டிவில தீராது அது திருச்சபைக்குள்ள தான் தீரும் தான் ஆவியானவர் இருக்கிறாரு இன்னைக்கு சபைக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம் ஓய்வு நாள் கர்த்தர் வாழ்க்கையில பஸ்ட் ப்ரஃபரன் வச்சிருக்கிறார் நான் ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே பெரிய சபை ஒரு காலத்தில் இப்பல்ல ஒரு பெரிய சபை அவர் இருக்கிற வரைக்கும் அதான் பெரிய சபை பாஸ்டர் சாம் ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க ஏசிய சர்ச்சினுடைய தலைமை போதகர் அவர் ஏறக்குறைய எழுபது வயதுக்கு மேலதான் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார் அவர் பதினாறு வயசுல என்னமோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் அந்த அறுபது எழுபது அம்பது வருஷ காலம் அவர் காலம் ஒரு ஓய்வு நாளை கூட அவர் ஆராதனையை மிஸ் பண்ணது கிடையாது ஒரு ஆராதனை கூட அவர் மிஸ் பண்ணதே கிடையாது எல்லா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சையில் இருந்திருக்கிறார் அவர் சொல்றாரு நான் ஒரு ஓய்வு நாளை கூட மிஸ் பண்ணதில்லை உடம்பு சரலையோ வியாதியோ பலகினமோ நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன் அந்த டெடிகேஷன் தான் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய சபைக்கு கத்தர் அவரை தலைமை போதகராக உட்கார வைத்தார் அது ஒரு ஆசீர்வாதங்க நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுறேன் எனக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிஸ்னஸ் பண்ணுற ஆள் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு எங்கள் பிஸ்னஸ் ஞாயிற்றுக்கிழமை தான் அப்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு எட்டு மணிக்கு போயிட்டு பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு பிஸ்னஸ் போயிடுவேன் எட்டு மணி வரைக்கும் பிஸ்னஸில் இருப்பேன் எட்டு மணிக்கு குளிச்சுட்டு நேராக சர்ச்சுக்கு வருவேன் பதினோரு மணிக்கு போயிடுவேன் ஆவியானவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார் நீ ஞாயிற்றுக்கிழமை என்னை விட அதிகமாக நீ வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறார் நீ ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கொடுக்கணும் நீ ஓய்வு நாளுக்கு தான் கொடுக்கணும்னு இதுக்கு நடுவில் எங்கள் சபையில் இருந்த ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல வியாபாரம் நடக்கும் ஆனால் அவர் கடையை பூட்டிகிட்டு வந்துடுவார் கடை திறக்க மாட்டார் அப்போ எங்கிட்ட அவர் அடிக்கடி பேசுவார் எனக்கு மனசில் குத்தும் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் விட்டுட்டு வரார் நம்ம இப்படி பண்ணுறோமே ஒரு நாள் வீட்டில் சொன்னேன் நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கெல்லாம் வரமாட்டேன் நான் சபைக்கு போகிறேன் அப்போ வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க இப்போ கூட தானே சபைக்கு போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை இல்லை நான் முழுசாக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன் நான் அன்றைக்கி முழுக்க சர்ச்சில் தான் இருப்பேன் எல்லாம் கண்டபடி திட்டினாங்க ஓ பிஸ்னஸ் நஷ்டம் அடைய போது நீ நடுத்தரில் நிற்க போகிற அப்படியாவ இப்படி ஆக நாங்கள் பரவாயில்லன்ட்டு ஆவியானவருடைய துணையோடு வந்துவிட்டேன் சமைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துடுவேன் அஞ்சு மணிக்கு ஒரு ஆராதனை தொடங்கினார் எங்கள் பாஸ்ட்டு அஞ்சு மணிக்கே வந்துடுவேன் அத்தோடு சாயங்காலம் ஒம்பது மணிக்கு ஆராதனை முடியும் நைட்டு சாயங்காலம் ஆராதனை முடிச்சுட்டா போவேன் நான் உண்மையை சொல்கிறேன் முதல்ல ஒரு ரெண்டு மூணு வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் பண்ணுறது ஆனால் அதுக்கப்புறம் நான் இல்லை என்னை விட கத்தர் அந்த பிஸ்னஸை நன்றாக நடத்தினார் நான் கத்தருக்கு ஒரு நாள் கொடுத்தேன் இன்னைக்கு கத்தர் அவருக்கு ஏழு நாளும் ஊழியம் பண்ணும்படி கத்தரனை வைத்திருக்கிறார் ஏழு நாளும் கத்தரனுக்கு ஆசீர்வாதமாக்கி வச்சிருக்கிறார் நான் சொல்லுவேன் அந்த ஒரு நாள் நான் வேலை பார்த்துருந்தேன் என் குடும்பம் மட்டும்தான் பிழைச்சிருக்கோம் ஆனால் இன்னைக்கு அநேக இடங்களுக்கு கத்திரனை கொண்டு போய் கொண்டிருக்கிறார் அந்த ஒரு நாள் நான் கொடுத்தது கத்தர் மிகுந்த ஆசிர்வாதமாய் மாற்றினார் இப்போவும் சொல்கிறேன் ஓய்வு நாளை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஓடி ஓடிவாங்க மிகுந்த மகிழ்ச்சியாக வாங்க எதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க கர்த்தருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க யார் கூப்பிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா தைரியமாக சொல்லுங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ ஒரு கறிக்கடை இருக்குது அந்த கறிக்கடை காரகிட்ட போய் கேளுங்களேன் ஞாயிற்றுக்கிழமை காலைல சர்ச்சைக்கு வர வரமாட்டேன் பாரு சாயங்காலம் வேணா வரங்க காலைல முடியாது ஏன் பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸை விட்டுட்டு வர முடியாது ஒரு இஸ்லாமியரை கேட்டு பாருங்களேன் ஒரு லட்சம் ரூபா பிசினஸ் வரிங்களானு இல்லைங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிங்க தொழுகையை முடிச்சிட்டு வரேன் பாரு அவர்கள் எல்லாரும் ஒரு பணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீங்கள் ஏன் உன் தேவநாகிய கர்த்தருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க கூடாது ஞாயிற்றுக்கிழமை யாராவது கூப்பிட்டா சொல்லுங்க எனக்கு ஆராதனை இருக்கு ஆராதனை முடிச்சிட்டு தான் வருவேன் முடிக்காம வர மாட்டேன்னு சொல்லுங்க உன் வைராக்கியத்தை கத்தர் கனம் பண்ணுவார் அதை காட்டிலும் பெரிய லெவல்ல கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் நீங்க கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் கத்தர் உங்களை அநேகத்தின் மேல் அதிபதியாக வைப்பார் அல்லே லூயா ஓய்வு நாள் கத்தருடைய நாள் இந்த நாளை வேற எதுக்கும் எடுக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை இது உங்க நாள் இல்லை ஆறு நாள் தான் கத்தர் உங்களுக்கு கொடுத்தாரு இந்த நாள் முழுக்க முழுக்க தேவனுக்குரியது இதை தொடவோ திருடவோ உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அல்லே லூயா நாம் வியாபாரம் நியந்திரிப்போம் நாம் ஜபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் ஆண்டு நோக்கி பார்க்க போகிறோம் சீக்கிரமாக நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம் எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் பாஸ்டகையில ஒப்படைக்கிறேன் தொடர்ந்து பாஸ்டர் நடத்துவாங்க இந்த ஓய்வு நாளை இதுவரைக்கும் நான் அசட்டையாய் நினைத்து விட்டேன் இனி இந்த ஓய்வு நாளை அசட்டையாக நினைக்க மாட்டேன் இனி ஓய்வு நாளுக்கு நான் முக்கியத்துவத்தை தருவேன் ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கும் தேவ சமூகத்துக்கு நான் ஓடி வருவேன் எனக்குன்னு நியமிக்கப்பட்ட வேலையை நான் செய்வேன் இந்த ஓய்வு நாளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் இந்த நாளுக்கு வரும்போது நான் சந்தோஷமாக வருவேன் முடிஞ்ச உடனே ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் தீர்மானிக்கிறவங்க எல்லாம் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க முக்கியத்துவத்தை தருவேன் ஒருவேளை நான் வேலைக்கு போறதுனால எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் ஒருவேளை நான் ஓய்வு நாளுக்கு வர்றதுனால அந்த காசு எனக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் நீ கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை தரும்போது அதற்கான ஆயிரம் மடங்கு கத்தருனை ஆசிர்வதிப்பதற்கு வல்லமுள்ளவராய் கர்த்தருக்கு வைராகியம் பாராட்டினவர்கள் வெக்கப்பட்டதாக சரித்திரமே கிடையாது கர்த்தருக்காக இழந்தவர்கள் தரித்திரர் ஆனது இல்லை ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டமடைந்தோர் அடைந்தோர் இல்லை என்று வேதம் சொல்லு ஆசிர்வதி நீ ஒப்பு ஆண்டவருக்கு இந்த ஓய்வு நாள் நீ முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க கத்தர் உங்களை ஆசிர்வதி நாம் ஜெபிக்க போகிறோம் சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரை அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்ரம் உடைய மகிமையுள்ள கரத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் இந்த நாளை நாங்கள் உமக்கென்று வைராக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்து உமக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டு அன்றுவரே ஆறு நாள் எங்களுக்கு தந்திங்கப்பார் இந்த ஒரு நாள் உமக்குரியது இதை நாங்கள் முழுவதுமே உமக்கு ஒப்படைக்க கிருபைதாரும் ஆசிர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்